இந்த யுதிஷ்டர் பகவானை பிரார்த்தனை செய்துட்டு இப்போ அந்த சபையில் பகவான் சொன்னார், யுதிஷ்டிரா நீ ராஜசூரி யஜ்யம் செய்கிறதுல எனக்கு பரிபூர்ண சம்மந்தம், நீ செய்கிறது ரொம்ப நல்லதான், ஏன்னா நீ ஒரு ஒரு சக்கரவர்த்தி, ஒரு ராஜா, ஒரு சத்திரிய குலத்தில் வந்திருக்கு, நீ யாகம் செய்வது ரொம்ப முக்கியம், ஒரு உன்னுடைய ஒரு ஒன் ஆஃப் த டியூட்டி, அது உன்னுடைய கடமை, அது அதெல்லாம் நீ செய்யதான் வேணும். ஆனால் நீ ராஜசூரி யஜ்யம் செய்ய வேண்டுமானால் மகத நாட்டு ராஜனான ஜராசந்தனை நீ வென்றிருக்க வேண்டும். ஜராசந்தன் சொன்னோடனே யுதிஷ்டருக்கு பெரும் ஆச்சரியம், அவன் தான் பெரிய பயங்கரமான ஒரு அசுர குணம் படைத்த ஒரு பெரிய மன்னனாச்சு, அது பற்பல படைகள், எண்ணற்ற அசுரகிணிகள், ஆயிரக்கணக்கான குதிரை படைகளும் யானை படைகளும் தேர் படைகளும், பெரிய பெரும் படைகளை வச்சிருக்கான், பெரிய ஒரு சவாலோடக்கூடிய ஒரு அரசன். அப்போ அவர் எப்படி வதம் செய்யறது என்னதுன்னு யுதிஷ்டர் மகாராஜ் யோசிக்கிறார். பகவான் சொல்றார், அவரே யோஜனைன்னு சொல்றார், ஒன்றும் இல்லை, நானும் அர்ஜுனனும் பீமனும் மகத நாட்டுக்கு போகிறோம், அவன்கிட்ட அவனை போருக்கு அழைக்கிறோம், எங்களில் மூணு பேரை அவன் தேர்ந்தெடுத்துக்கலாம், நாங்கள் மூணு பேர் போகிறோம், எங்களில் ஒருவனை அவன் தேர்ந்தெடுத்துக்கொண்டு எங்களோட அவன் யுத்தம் செய்யலாம். இது சிறும் அதையே ஒத்துன்ற எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பீமனும் பிராமணர்களுடைய வேடம் பூண்டு, ஏன்னா ஜராசந்தன் தன்னுடைய யாகத்தில் புண்ணிய கர்மாக்களை அனுபவிக்கிறதுக்காகவும் தேவதைகளை திருப்தி செய்கிறதுக்காகவும் குறிப்பாக மகாதேவரை திருப்தி பண்ணுறதுக்காக பிராமணர்களை வழிபடுறார், பிராமணர்களுக்கு தான தர்மங்களாக கொடுத்து பிராமணர்களை பூஜை செய்து பிராமணர்களை வரவைத்து யாகம் எல்லாம் செய்து அவங்களுடைய அனுகிரகத்தை பெற்றால் அல்லாது நான் யாகத்தில் பக்குவமாக முடியாது, அந்த யாகத்துடைய பலனை நான் அடைய முடியாது. அப்போ எண்ணற்ற பிராமணருக்கு ஒரு தானம் கொடுத்துக்கிட்டு இருக்கார், அந்த யாகசாலையில் எண்ணற்ற பிராமணர்கள் இருக்கார். அப்போது கிருஷ்ணரும் அர்ஜுனரும் பீமனும் பிராமண ரூபம் வேடம் பூண்டு ஜராசனுடைய இடத்துக்கு வந்தேன். ஜராசனன் பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த மூணு பேரை பார்த்தா பிராமணர் மாதிரி தெரியல, ஏன்னா பிராமணர்கள் ரொம்ப எளிமையாக வாழக்கூடியவங்க, அவங்க மார்பங்கள்லாம் பறந்து விரிந்து புயங்கள்லாம் பெரிதாக ஒரு மகா பாகோ பெரிய புயங்கள், இப்போ அப்படி இந்த மசில்ஸ் ஆம்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய பாலம் மாதிரிலாம் இருக்கார். பிராமணர் ரொம்ப ஒரு ஒரு உடம்பு எலும்பு தோலுமா ரொம்ப ஒரு மெலிதான உடலில் இருப்பாங்க வேத காலத்தில் உள்ள பிராமணர்கள். அந்த வேத காலத்தில் உள்ள ஆச்சார அனுஷ்டானத்தை பின்பற்றக்கூடியவங்க அளவாக உண்டு அளவாக வந்து பண்ணிட்டு மீதி உள்ள நேரங்களை பூரா கிருஷ்ணனுடைய சேவனத்துக்காக அர்ப்பணம் பண்ணும். பிரம்மஜானா திதி பிராமணா, தன்னை உணர்ந்தோரும் இறைவனை உணர்ந்தவனுமே பிராமணன். அப்போ அவனுடைய தொழில் முழுவதும் கிருஷ்ணருக்கு சேவனம் செய்கிறதாக இருந்தது, ரொம்ப எளிமையான வாழ்க்கை. நேற்று சுதாமாவுடைய சரித்திரம் பார்த்தோம், சுதாமா ஏழை பிராமணர் எப்படி வாழ்ந்தார். இப்போ அந்த மாதிரி பிராமணர்கள் தன் உடல் வலிமையால், பிராமணர்கள் மனோ வலிமை அதாவது புத்தி கூர்மை உள்ளவங்க, பிராமணன் மீன்ஸ் இன்டெலிஜென்ட் கிளாஸ் ஆஃப் பீப்புள், பிராமணன்னா புத்தி கூர்மை உள்ளவர், சத்திரியன்னா மனோ உடல் வலிமை உள்ளவர். ஆனால் இவங்க மூணு பேரை பார்த்தா உடல் வலிமை அப்படி நெஞ்சு மார்பெல்லாம் பறந்து விரிந்து புஜங்கள்லாம் பருத்து, அவனுடைய தோளில் அம்புகள் பட்ட அந்த அம்புரா துணி, வில்லும் அம்பும் தைத்த அந்த தழும்புகள்லாம் இருக்கு. இதை பார்த்தோன்னே ஜராசந்தன் புரிஞ்சுட்டாரு, இவங்க மூணு பேரும் பிராமணர்கள் அல்ல, பிராமண ரூபத்தில் வந்திருக்கக்கூடிய சத்திரியர்கள். ஆனால் இவங்க என்கிட்ட யாசம் கேட்டு வந்திருக்காங்க, இந்த மூணு பேரையும் வரவேற்று அவங்களுக்கு தக்க ஆசனம் கொடுத்து அவங்க உபசாரம். இதுதான் நம்முடைய கலாச்சாரம், வேத கலாச்சாரம். ஒருத்தன் எதிரியே ஆனாலும் தன்னுடைய இடத்துக்கு விருந்தாளி என்று வந்து விட்டானே ஆனால் அவனை உபசரிப்பதே நம்முடைய வேத கலாச்சாரம். அதிதி தேவோபவ, அதிதி விருந்தினரை தேவர்கள் தேவதை போல வழிபாடு. அப்போ ஜராசந்தன் அவங்க மூன்று பேருக்கும் தங்க இடம் கொடுத்து அவங்க உபச்சாரணம்லாம் செய்துட்டு அவங்க மூணு பேர்ட்டி கேட்டார், நீங்கள் எங்கிட்ட வந்திருக்கீங்க, என்ன உதவி கேட்டு வந்திருக்கீங்க, ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் மூன்று பேரும் பிராமணர்கள் அல்ல, உங்களுடைய தோற்றத்தையும் உங்களுடைய செயல்களையும் பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு சத்திரியர் தான், சத்திரிய குலத்தை சேர்ந்தவர்களாக தான் இருக்கணும், எதனால் பிராமண ரூபத்தில் வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யணும். அப்போ கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பீமனும் தங்களுடைய உடையை கலைந்து சத்திரிய உடைய அணிஞ்சுக்கிட்டோம். அப்போ கிருஷ்ணர் சொன்னார், ஜராசந்தா நாங்கள் மூணு பேரும் உன்னை போர் கலைக்கிறதுக்காக வந்திருக்கோம், நாங்கள் மூவரும் உன்னை போர் கலைக்கிறதுக்காக வந்திருக்கோம், எங்கள் மூவரில் ஒருவரை நீயே தேர்ந்தெடுத்துக்கலாம், எங்கள் மூவரில் ஒருவரை தேர்ந்தெடுத்து நீங்கள் எங்கூட யுத்தம் செய்யலாம். ஏன்னா இந்த யுத்தமானது ஒரு ரஸ்லிங் மேட்ச், ஒரு மல்யுத்தம் போல, ஏன்னா ஜராசந்தனுக்கு வரம் இருக்கு, அவனை ஆயுதங்களால் கொல்ல முடியாது. ஜராசந்தனுடைய பிறப்பு மகாபாரதத்தில் ரொம்ப அற்புதமான பிறப்பு, அவனுக்கு அதிசயமான ஒரு பிறப்பு. மகத நாட்டு ராஜாவான பிரகத்ரதாங்கிறவர் மகத நாட்டு மன்னன், அவருக்கு ரெண்டு மனைவி இருந்தாங்க, பிரகத்ரதர் குழந்தை இல்லாமல் குழந்தை பாக்கியமே இல்லை, இந்த மகத நாட்டை ஆண்டு கொண்டு தன்னுடைய ஆளுமையால் தன் ராஜ்யத்தை விஸ்தாரம் செய்து அவனுக்கு மந்திரிகள் சேனாதிபதிகள் எல்லாமே அவனுக்கு தேவையான ஒரு சக்கரவர்த்திக்கு தேவையான அனைத்தும் ஒரு ஒரு மன்னனுக்கு தேவையான அனைத்தும் அவன்கிட்ட இருந்தது. ஆனால் பகத்ரதனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவன் எப்பவும் கவலையில் இருக்கும், எனக்கு ஒரு வாரிசு இல்லை, எனக்கு ஒரு இளவரசன் ராஜகுமார் இல்லை, எனக்கு அப்புறம் என்னுடைய மகத நாட்டை ஆள்வதற்கு எனக்கு ஒரு வாரிசு இல்லை.
அப்படின்னு இந்த பிரகத்ரதா கவலையிலும் வருத்தத்தில் இருக்கும்போது அவருடைய நல்ல அதிர்ஷ்டம் அந்த அவனுடைய சபைக்கு சாண்ட கௌசிகின்னு ஒரு முனிவர். இந்த சாண்ட கௌசிக முனிவர் தபங்களும் விரதங்களும் அனுஷ்டிக்கக்கூடியவர், தபசில வந்து தேர்ச்சி பெற்றவர், தபங்களின் விரதங்களில் பக்குவமானவர், அவர் முக்காலம் அறிந்தவர், அனைத்து அதிர்புத சக்திகளையும் பெற்றவர். அப்போ அந்த சாண்ட கௌசிக மகரிஷி மகத நாட்டை விஜயம் செய்த பொழுது பிரகத்ரதன் அவரை அன்போடு வரவேற்று அவருக்கு சேவனமெல்லாம் செய்தார். அந்த முனிவரை தன் ஆசனத்தில் அமர வைத்து அவருக்கு சேவனமெல்லாம் செய்தார். அப்போ சாண்ட கௌசிகா கேட்டார், மகத நாட்டு வேந்தே பிரகத்ரதா, உனக்கு என்ன, உன் சபையெல்லாம் நல்லா இருக்கா, உன் ஜனங்கள்லாம் நல்லா இருக்காங்களா, உனக்கு எல்லாமே இருக்கா, எல்லாம் நல்லபடியாக இருக்குது முனிவரே, ஆனால் எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு வாரிசு இல்லை, அதுவே எனக்கு கவலையாக இருக்கு. அப்போது சாண்ட கௌசிகர் மகரிஷி என்ன பண்ணார், அது மகத நாட்டு மன்னன் மேலே கருணை கொண்டு அவனுடைய உபசாரங்கள், அவன் தன்னை நல்லா வரவேற்று தனக்கு சேவனம் செய்ததில் மகிழ்ச்சி அடைந்து அவருக்கு ஒரு பழம் கொடுத்தார். இந்த பழத்தை உன் மனைவிக்கு கொடுத்தாயானால் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை அதி அற்புதமான சக்தி உள்ளவனாக இருக்கும், அவன் மகாதேவருடைய பக்தனாகவும் அதி அற்புதமான சக்திகளையும் ஆற்றலும் 10,000 யானை பலம் உள்ளவனாக இருப்பான். ஆனால் இந்த சாண்டிகௌசிகருக்கு வந்து ஜராசந்தருக்கு நிறைய மனைவி இருக்குன்னு தெரியாது. ஒரு பழம் கொடுத்தாரு, ஒரு மனைவிட்டு கொடுத்து சொன்னார், சாரி இவர் பிரகத்ரதாவுக்கு நிறைய மனைவிகள் இருப்பது அவருக்கு தெரியாது. என்ன பண்ணார், ஒரு பழத்தை கொடுத்து ஒரு மனைவிட்டு கொடுக்க சொன்னார். பிரகத்ரதா என்ன பண்ணார், அந்த பழத்தை ரெண்டா பெய்த்து ரெண்டா கட் பண்ணி ஒரு மனைவிக்கு ஒரு பகுதியும் இனி ஒரு மனைவிக்கு இன்னொரு பாதியும் கொடுத்துட்டார். இந்த ரெண்டு மனைவிகளும் சாப்பிட்டாங்க. கொஞ்ச நாள் ரெண்டு பேரும் கருத்தரித்தார்கள். குழந்தை பிறந்தது, இவளுக்கு பாதி ரூபம், அவளுக்கு பாதி ரூபம், பாதி உடல் ஒரு மனைவிக்கும், இனி ஒரு பாதி இனி ஒரு மனைவிக்கும் பிறந்தது. ரெண்டும் ஒரு சடலம் போலது, எந்த ஒரு உயிரும் கிடையாது, உயிரற்று ஒரு சடலம், ஒரு சடலமாக தோன்றியது. யாருக்கு, அந்த பிரகத்ரதருடைய மனைவிகள் ரெண்டு பேருக்கும், ஒரு பகுதி ஒரு மனைவிக்கும் இனி ஒரு, அந்த பழத்தை ரெண்டாக கட் பண்ணி கொடுத்ததுனால ஒரு பகுதி ஒரு மனைவிக்கும் இனி ஒரு பகுதி, அந்த ஒரு மனித உடலை ரெண்டாக வெட்டின அப்படி இருக்கும், நம்ம உடம்ப ரெண்டா அப்படி நடுவில் கட் பண்ண அப்படி ரெண்டு பாகமாக இருக்கும். அப்போ ஒரு பாகம் ஒரு மனைவிக்கும் இனி ஒரு பாகம் இனி ஒரு மனைவிக்கு பிறந்து ஒரு சடலமாக, உயிரற்ற சடலமாக இருந்து. அப்போ இந்த குழந்தையில இந்த சடலத்தால் எனக்கு என்ன பிரயோஜனம், இது முழுமையான சரீரம் அல்ல, இதில் ஆத்மாவும் அல்ல, இதில் ஆத்மாவும் இல்லை, இது முழுமையான சரீரம் இல்லை, வெறும் சடலம் இது. அதனால் தன்னுடைய காவலர்களை கூப்பிட்டு இந்த சடலத்தை தூக்கி காட்டில் வீசி சொல்லிட்டேன், இந்த சடலத்தை கொண்டு போய் வீசிடுங்க, இது எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போது பிரகத்ரதனுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு காவலர்கள் அந்த சடலத்தை எடுத்துகிட்டு வந்து காட்டில் ரெண்டு திசையில் வீசிட்டாங்க. காட்டில் தூக்கி வீசிட்டு அவங்க வந்தாங்க. அப்போ அந்த காட்டில் ஜெராடு ஒரு ராட்சசி, பயங்கரமான ராட்சசி, மனிதனுடைய ரத்தத்தை குடிக்கக்கூடியவர், மனிதனுடைய கழுத்தை திரிக்க அந்த ரத்தத்தை குடிக்கக்கூடியவர். அப்போ அந்த ஜெரா ராட்சசி அந்த காட்டில் வனத்தில் சுற்றி வரும்பொழுது அவளுக்கு இந்த வினோதமான சடலம் கிடைத்தது. ஒரு குழந்தையினுடைய வினோதமான சடலம், பாதி சடலம் இதை கையில் எடுத்துக்கிட்டான். என்னது பாதி, அவ்வளோ ஒரு ராட்சசியில் அவருக்கு ஒரு ஆச்சரியம் கூட, என்னது முழுமையடையாத பாதி உடலாக இருக்கேன்னு ஒரு சடலத்தை கையில் எடுத்துக்கிட்டான். கொஞ்ச தூரம் நடந்து வந்தால் இனி ஒரு பகுதி சடலம் இருந்தது, அதையும் எடுத்துக்கிட்டான். அது ரெண்டு இப்படி வைக்கும்போது அப்படி அந்த ரெண்டு உடலும் சேர்ந்து ஒரு குழந்தையா உருவான். அந்த ஜெராவுடைய கையில் இடது கையில் ஒரு சடலமும் ஒரு பகுதியும், வலது கையில் ஒரு பகுதியும் எடுத்து அப்படி கிட்ட கொண்டு வந்தால் அப்படியே ரெண்டு உடலும் சேர்ந்து ஒரு குழந்தையாக மாறி, உடனே குழந்தை அழ ஆரம்பிச்சது, அப்படி குழந்தை கத்தி ஆள ஆரம்பிச்சது. ஜெராவுக்கு ஒரே ஆச்சரியம், இப்படி ஒரு பிறப்பை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை, இவன் ராட்சசியும் கூட, ஆனால் அந்த குழந்தையை கொண்டு ரத்தத்தை குடிக்கணுமான் அவருக்கு ஒரு கரிசனம் வந்துச்சு. இப்போ பெரியவங்களை கழுத்து திரி, ஒரு மனுஷனை கழுத்து திரி ரத்தம் குடிக்கிறது வேற, ஒரு குழந்தை பச்சிலம் குழந்தை, அப்போ பிறந்த ஒரு குழந்தையோட ரத்தத்தை புசிப்பது ஜெராவுக்கு ஒரு பெரிய ஒரு அவர் மனதில் ஒரு குற்றமாகவும் ஒரு வருத்தமாகவும் பட்டுது. அதனால் இந்த குழந்தையை கொல்ல வேண்டாம், இந்த குழந்தையை கொண்டு ரத்தம் குடித்து நான் புசிக்க வேண்டாம், இந்த குழந்தையை மன்னன் இடத்துல கொடுத்துடலாம் அப்படின்னு ஜெரா என்ன பண்ணா, அந்த குழந்தையை எடுத்துகிட்டு வந்து மன்னர் இடத்துல கொடுத்து நடந்த சம்பவம் அனைத்தையும் சொன்னான். இந்த மாதிரி நான் காட்டில் வந்துட்டு இருந்தபொழுது ரெண்டு பகுதி சரீரம் இருந்தது, அது ஒன்று சேர்ந்து இந்த குழந்தையாக உருவானது. மகத நாட்டு வேந்தன் பிரகத்ரதன் அந்த குழந்தையை எடுத்து மார்போடு அணைச்சிக்கிட்டார், மாறி மாறி முத்தமிட்டார், என்னுடைய மகன் இது, ஜெரா எனக்கு பெரும் உதவி செய்திருக்க, நீ வந்து எனக்கு என்னுடைய மகனை மீட்டு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி அவள் அவன் மேலே ரொம்ப பேரானந்தம் அடைஞ்சு அந்த குழந்தைக்கு அவளுடைய பேரையை வச்சிட்டார்.
ஜெரா சந்தன். ஜெரா அப்படின்னா அந்த ராட்சசி, சந்தா அப்படின்னா அந்த ரெண்டு ஜாயின் பண்ணு. அந்த ராட்சசி அந்த உடலை இணைத்ததால் அந்த மகத நாட்டு மன்னுடைய ராஜகுமாரன் பிரகத்தனுடைய மகனுக்கு ஜெராசந்தன் என்று பெயர். இப்படி ஜெராசந்தனுடைய பிறப்பு மிகவும் வினோதமானது. நம்முடைய சிந்தனைகளுக்கும் நம்முடைய பௌதீகமான சிந்தனைகளுக்கும் நம்முடைய கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது இந்த பிறப்பு. இப்படி ஜெராசந்தன் பிறந்து வளர ஆரம்பித்து பின்னாடி மகத நாட்டுக்கு சக்கரவர்த்தியான. 10,000 யானை பலங்களும் மகாதேவரை வழிபட்டு அத்தியற்புதமான சக்திகளும் அஸ்திரங்களையும் ஆற்றல்களையும் பெற்றது. பயங்கரமான ஒரு ராட்சசபுரம் படைத்தோம் ஜெராசந்தன். இப்போ இந்த நம்ம ஸ்லோகத்தில் படித்த மாதிரி பிரகிருதியே கிரியமானி குணை கர்மானி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாக மிதி மன்னியதே. ஜெராசந்தன் தானே இந்த உடல் என்று நினைத்து கொண்டு அகங்காரத்திலும் கர்வத்தினாலும் திமிர் பிடித்தவனார். உம்முடனாகவும் அயோக்கியனாகவும் கிருஷ்ணர் மேல் பகமை கொண்டார். ஜெராசந்தனுக்கு ரெண்டு மகள், ஒரு மகள் பேர் அஸ்தி, இன்னொரு மகள் பேர் பிராப்தி. இந்த அஸ்தி பிராப்தி ரெண்டு மகள்களையும் அவனுடைய நண்பனான ஜெராசனுடைய நண்பன் பானாசுரன், பானாசுரனுடைய அறிவுறுத்தலாலும் பானாசுரனுடைய சங்கத்திலிருந்த ஜெராசந்தன் கம்சன், அதாவது உக்ரசேனுடைய மகனான கம்சனுக்கு தன்னுடைய இரண்டு மகள்கள், கம்ச ராஜாவுக்கு ரெண்டு மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். பின்ன நம்ம அறிந்த சரித்திரம் அனைவரும் அறிந்தது, கம்சனை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வதம் செய்தார். கம்சன் கிருஷ்ணர் கையால் வதம் செய்யப்பட்ட உடனே ஜெராசனுடைய ரெண்டு மகள்கள் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து தன் தந்தை இடத்துல பிரார்த்திச்சாங்க, தந்தையே என் கணவரை அந்த வாசுதேவன் கொன்று விட்டார், எங்களை விதவை ஆக்கி விட்டார், கண்ணீர் மல்க வந்து தந்தையுடைய பாதங்கள் வந்து பிரார்த்தனை. ஜெராசந்தன் கோபம் வந்து கண் வெகுண்டெழுந்தான், கண்கள்லாம் நெருப்பு மாறி சிவந்தது. சபதம் உரைத்தான், சூளுரைத்தான், அந்த வாசுதேவனையும் மதுராவாசியும் நான் கூண்டோடு அழிப்பேன், அந்த வாசுதேவ கிருஷ்ணனையும் மதுராவாசியும் கூண்டோடு நான் அழிப்பேன், அந்த யதுக்களை அழிப்பேன் சபதம் எடுத்தான். 17 ஹரே கிருஷ்ணா. அப்போ இந்த ஜெராசந்தன் பகவான் மேல பொறாமை கொண்டு அவரை அழிப்பதற்காக கடும் கோபம் கொண்டு 17 முறை போர் தொடுத்தான். 17 முறையும் கிருஷ்ணர் அவனை தோற்கடிச்சாரு, அவனை கொல்லாம விட்டார். ஏன்னா கிருஷ்ணருடைய திட்டம் அதி அற்புதமான திட்டம். இவனை இப்ப முதல் தடவையே ஜெராசந்தன் முதல் முறையே மதுராவை தாக்க வரும்போதே கிருஷ்ணரும் பலராமரும் அவரை கொண்டிருக்க முடியும். ஆனா கிருஷ்ணருடைய அவதார நோக்கம், ஜெராசந்தன் பெரும் படைகள் வச்சிருந்தார். ஒரு அக்ஷோகினிங்கிறது வந்து ஆயிரக்கணக்கான குதிரை வீரர்களும் ஆயிரக்கணக்கான யானை வீரர்களும் யானைகளும் யானை படைகள் குதிரை படைகள் பலாயிரக்கணக்கான தேர்ப்படைகள் இதெல்லாம் நிறைந்தது ஒரு அக்ஷோகினி. அந்த மாதிரி ஓரொரு முறையும் 23 அக்ஷோகினியை திரட்டிட்டு வருவான் ஜெராசந்தன். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணார், இந்த பூமியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அசுர அரசர்களை கொன்று குவிப்பதற்காக பகவான் தோன்றும். ஜெராசந்தன் படையெடுத்து வரும்போது ஓரொரு முறையும் குதிரைகளும் யானைகளெல்லாம் தலை தனியாக கை கால் தனியாக துண்டிக்கப்பட்டது, வீரருடைய தலை தனியாக துண்டிக்கப்பட்டது. அதெல்லாம் ஒரு அந்த ரணபூமியில் ரத்த ஆறு மாதிரி ஓடிச்சு. அந்த ரத்த ஆறுல யானைகள்லாம் வந்து தீவுகள் மாதிரி மிதந்தது. ஜெராசந்தனுடைய படையில் இருந்த யானைகள்லாம் தீவுகள் மாதிரி மிதந்தது, குதிரைகள்லாம் முதலைகள் மாதிரி நீந்தி போன, தலை துண்டிக்கப்பட்ட குதிரைகள்லாம் முதலைகள் மாதிரியும் மனுஷ தலைகள்லாம் வந்து ரோமங்கள், மனுஷ உடல்லாம் வந்து மலையில் இருக்கிற ரோமங்கள் மாதிரியும் மரங்கள் மாதிரி மிதந்து கூடிய பெரும் படைகளை அழித்தார். இப்ப அவன் ஒவ்வொரு முறையும் வரும்போது 17 முறையும் அந்த படைகளை தோக்கடித்து எல்லாரும் கொண்டு பூச்ச ரத்த ஆறு ஓடிச்சு. 18வது முறை பகவான் அவனை கொல்லாம அந்த ரணபூமி யுத்தபூமி விட்டு ஓடினார். ஏன்னா அதே சமயம் காளையவனன் இனி ஒரு யவனராஜா படையெடுத்து வந்தார் மதுராவை தாக்கிறதுக்காக. இப்படி அந்த சமயத்தில் பெரும் சேதம் யாதவர்களுக்கு ஏற்படும் என்று கருதி பகவான் அந்த ரணபூமி விட்டு ஓடினார். இப்போ ஜெராசந்தனை அழிப்பதற்கான திட்டம் கிருஷ்ணர் முடிவு பண்ண. இப்போ 3 பேர் வந்து நிற்கிறாங்க, எங்கள் 3 பேரில் யார் கூட நீ சண்டை போடுறேன்னு. இப்போ ஜெராசந்தன் சொன்னார், கிருஷ்ணா நீ கோழை, யுத்த பூமி விட்டு புறமுகம் காட்டு ஓடியவன். இவன் என்னமோ 18 முறை அவர் ஜெயிச்ச மாதிரி அவனுக்கு ஒரு அகங்காரம், அது அகங்கார விமூட ஆத்மா. அவன் என்ன நினச்சிக்கிட்டான், கிருஷ்ணரை பார்த்தோன்னு சொன்னா, கிருஷ்ணா நீ கோழை, ராடாபூமி விட்டு ஓடியவன் நீ, அதனால் உனக்கும் எனக்கு மேட்சிங் கிடையாது, நான் உன்னோட சண்டை போட முடியாது. அர்ஜுனா நீ என்னை விட வயதில் சிறியவன், உன்னை மாதிரி சின்ன பையன் கூட நான் சண்டை போட மாட்டேன், போயிடுங்கிறது. எனக்கு நிகரானவன் பீமனே, ஏனால் பீமனுக்கும் 10,000 யானை பலம் உண்டு, எனக்கும் 10,000, நானும் பீமனும் நிகராக யுத்தம் செய்வோம். ரெண்டு பேரும் சண்டை போடணும், குத்து சண்டை, ரெஸ்லிங் மேட்ச். இதுதான் உண்மையான ரெஸ்லிங் மேட்ச். நம்ம டிவியில் பார்க்குறதுதான் டூப்பு, இப்போ நடக்கிறதெல்லாம் வந்து அவன் முன்னாடி பேசி வச்சுக்குவாங்க, அதுவும் உண்மை கிடையாது.
அது அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அசுரங்க தான், அதில் தெய்வீகமான குணமும் யாரும் கிடையாது. ஆனால் இங்கே நடந்த ரஸ்லிங் மேட்ச் தெய்வீகமான குணம் உள்ளவருக்கும் அசுர குணம் உள்ளவருக்கும், பீமனும் பகவானை பூர்ணமான சரணாகதி அடைந்த பக்தர், ஜராசந்தனும் அசுர குணத்தின் மொத்த சுரூபம், ரெண்டு பேரும் முஷ்டிகளால் தாக்கிக்கிட்டாங்க, கதைகளால் தாக்கிக்கிட்டாங்க, கதைகள்லாம் உடஞ்சி பீஸ் பீஸ் ஆச்சு. ஜராசந்தன் கதை எடுத்துக்கிட்டா பீம், ரெண்டு பேரும் கதாயுதத்தில் எக்ஸ்பர்ட், கதைகளால் சண்டை போட்டு கதை கதை மோதி அந்த இடமெல்லாம் சுக்கு நூறாக போச்சு. அப்படி வெறும் பூகம்பம் ஏற்பட்டால் போல இடி இடித்தார் போல பயங்கரமான யுத்தம் ஜராசந்தனுக்கும் பீமன், முஷ்டிகளால் தாக்கிக்கிட்டாங்க, தள்ளு புள்ளு பண்ணிக்கிட்டாங்க, பயங்கரமான அந்த மல்யுத்தம் நடந்தது. பீமனும் நேரமாக கலைப்படைய ஆரம்பித்தார், ஜராசந்தனும் விடாமல் சண்டை போட்டு அவரும் கலை, ரெண்டு பேரும் கலைப்படைந்தாலும் தங்களை வந்து உற்சாகப்படுத்திட்டு சண்டை போடுறாங்க. இப்படி ஜராசந்தனுக்கு பீமனுக்கு ஜராசந்தனை கொள்வது பெரும் சவாலாக இருக்கு. அவன் எப்படி கொள்றது? பகவான் அழகாக அவருக்கு காமிச்சு கொடுத்தார், தலையிலிருந்து ஒரு அழகான புல் எடுத்து ரெண்டாக பிச்சு போட்டார், அந்த ரெண்டு பாகமாக பிச்சார். ஏன்னா ஜராசந்தனுடைய பிறப்பு ரெண்டு சடலும் சேர்க்கப்பட்டு ஒரு உடலான, அப்போ அவனை கொல்ல வேண்டுமானால் அவன் சடலத்தை ரெண்டாக பிரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு புல்லை பிச்சு காமிச்சார். பீமனும் அதை உணர்ந்து கொண்டு ஜராசந்தனை கீழே தள்ளி அவனுடைய காலை ரெண்டாக பிளந்துட்டார், காலை ரெண்டி பிடிச்சி ரெண்டாக பிளந்து அவனை ரெண்டு பாகம் அவன் உடல் ரெண்டு பாகமாக பிளந்து ரத்தம் பீறிட்டு மேலெல்லாம் ரத்தம் தெளித்து ரெண்டு திசை தூக்கி வீசினர். ஜராசந்தன் தலை மூக்கு வாயிலும் ரெண்டாக பிளக்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அவன் சதைத்து விட்டார். தேவர்கள்லாம் வானத்திலிருந்து பூக்களை மலையா பொழிறாங்க, ஜாய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு, ஜாய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு, ஜாய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு, பூக்களை மலையா பொழிஞ்சு அந்த மாதிரி ஜராசந்தனை வதம் செய்து பீமன் பகவானுடைய பாதங்களை நமஸ்கரிச்சுட்டு அர்ஜுனும் பீமனும் கிருஷ்ணரும் இந்திரபிரஸ்தத்தை திரும்ப வந்தார். இப்போ இந்த குதிரையானது உலகம் முழுவதும் சென்று எல்லா சிற்றரசர்களும் பேரரசர்களும் மன்னர்களும் மாமன்னர்களும் அனைவரும் இந்த பாறை ஆளக்கூடிய சக்கரவர்த்தியான யுதிஷ்டருடைய ஆளுமைக்கு உட்பட்டவராங்க. இப்போ நீ ராஜஸ்ரீ யஜ்ஞம் பண்ணலாம் யுதிஷ்டரா, சரி இப்போ ராஜஸ்ரீ யஜ்ஞம் பண்ணுறதுக்கு யுதிஷ்டர் தயாராகிட்டார். சரி இப்போ இந்த யாகத்தில் பற்பல இடங்கள்லேருந்து வந்திருக்காங்க பெரிய பெரிய முனிவர்கள். இங்கே அழகாக சொன்னார் பீஷ்மா, முனிகன நிருபவாரிய சங்குல முனிவர்களும் தேவர்கள் எல்லாம், ஏன்னா யுதிஷ்டிரர் அவ்வளவு தெய்வீகமான குணம் உள்ளவர், அவர் வாழ்த்துறதுக்காக அவர் ஆசீர்வதிக்கிறதுக்காக தேவலோகத்தில் தேவர்கள்லாம் நேரடியாக யாகத்தில் கலந்துக்க வந்திருக்காங்க. யாகத்தில் தன்னுடைய ஆவிர் பாவம் தன்னுடைய பங்கை பெறுவதற்காக தேவர்கள் பிரம்மா இந்திரா சந்திரா வருணா அக்னி வாயு மகாதேவ் எல்லா தேவர்களும் நேரடியாக வந்து பிரத்யட்சம் ஆயிருக்காங்க, பூமியில் தோன்றியிருக்காங்க யாகசாலையில். பின்னர் வியாசதேவர் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் பெரிய பெரிய மகா முனிவர்கள், அந்த மகா முனிவர்களும் தேவர்களும் மகாதேவனும் பிரம்மதேவனும் எல்லாரும் இருக்கக்கூடிய சபையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் இருந்தார். இப்போ இந்த ராஜஸ்ரீ யஜ்யத்தில் முதல் மரியாதை யாருக்கு கொடுக்குறது? அக்கர பூஜா, ஃபஸ்ட்டு வருஷம் யாரை முதல்ல வழிபடுறது? அப்போ இங்கே எல்லாரும் இருக்காங்க, பெரிய பெரிய முனிவர்கள் வியாசர் உட்பட மகா ரிஷிகளும் முனிவர்களும் இருக்காங்க, தேவதைகளாக இருக்காங்க. இதில் யார் முதல்ல வழிபடுறது அப்படின்னு ஒரு பேச்சு எழும்பொழுது ஒவ்வொருத்தரும் எல்லாம் அப்படி அந்த சபையில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, யுதிஷ்டர் என்ன செய்ய போகிறார். அப்போ அந்த சபையில் சகதேவன் எழுந்து கூறினார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே புருஷோத்தமான முழுமுதற் கடவுள், அவரை வழிபடுவது அனைத்து வழிபாடும் உயர்ந்தது, அவரே முழு தகுதி உடையவர், அவர் தான் இந்த யாகத்தில் முதல் மரியாதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அக்ர பூஜையில் நாம் அவரைத்தான் வழிபட வேண்டும் அப்படின்னு சகதேவன் பறைசாட்டினார். அந்த சிங்கம் கர்ஜிப்பது போல, சபையில் சிங்கம் கர்ஜிப்பது போல சகதேவன் எழுந்து கூறினார். அந்த சபையில் எல்லோராலும் வயதை குறைந்தவர், ஆனால் சகதேவன் சாஸ்திரம் அறிந்தவர், ஜோதிட சாஸ்திரம் மாணவ சாஸ்திரம் வேதங்கள் புராணங்கள் அனைத்தும் அறிந்தவர். சகதேவன் கூறினான் என்றால் அது சரியாக இருக்கும், 100% சரியாக இருக்கும். சகதேவன் அவ்வாறு சொல்லும் அனைவரும் ஆமோதித்தார்கள், சரிதான் சரிதான், ரைட் ரைட் கரெக்ட், சகதேவன் சொல்வது முற்றிலும் சரியே, ஏன்னா சகதேவன் ஒன்று கூறினானே ஆனால் அது வேதங்களுக்கு புறம்பானதாக இருக்காது, வேதங்களுடைய சாரமாக இருக்கும், வேதங்களுடைய வார்த்தையர், அந்த அளவுக்கு தூய்மையான ஒரு நேர்த்தியான விற்பனர், வேத விற்பனர், ஒரு வல்லுநர் சகதேவன். எல்லோரும் ஆமோதித்தார்கள், எல்லோரும் அது கரெக்ட் கரெக்டு தான். பீஷ்மரும் வியாசரும் அனைத்து அங்கத்தில் மகா முனிவர்களும் ரிஷிகளும் மன்னர்களும் தேவர்களும் அனைவரும் ஆமோதித்தார்கள், அது சரியே. இப்படி எல்லாரும் ஆமோதிக்கும் பொழுது அந்த சபையில் சிசுபாலன் எழுந்தான், வெகுண்டு எழுந்தான். சிசுபாலன் பொறாமையின் சுரூபம், கிருஷ்ணர் மீது பொறாமை கொண்டிருந்தான். சபையில் எழுந்து அனைவரும் முன்னாடியும் தேவர்களும் ரிஷிகளும் மாமன்னர்களும் கூடிய அந்த சபையில் அந்த யாகசாலையில் சிசுபாலன் தன் பொறாமையினால் கிருஷ்ணரை பயங்கரமாக விமர்சனம் செய்தார். கிருஷ்ணனையே நீங்கள் முதல் பூஜைக்கு கூப்பிடுறீங்க, அவனுக்கு எந்த குலம்னே தெரியாது, அவர் சிலப்ப பார்த்தா சத்திரிய வம்சத்தில் சத்திரிய குலம் பிறந்தேன்னு சொல்கிறாரு, சிலப்ப பார்த்தா ஆயுர் குலத்தில் போய் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு வந்து எந்த ஒரு தகுதியும் கிடையாது.
இந்த பூஜை ஏற்றுக்கூட தகுதி கிருஷ்ணனுக்கு கிடையாது. இப்படி ரொம்ப மோசமான வார்த்தைகளால தகாத வார்த்தைகளால் கிருஷ்ணரை ஏளனம் செய்ய ஆரம்பித்தான். பொறாமையால் கிருஷ்ணரை தூஷணம் செய்தான் சிசுபால். இவர் வந்து பெண்களிடத்துல மோசமா நடந்துக்குவார், பெண்களோட நடனம் ஆடுவார், அப்படி இப்படி என்னெல்லாம் சொல்றார். பீஷ்மர் சபையில் எழுந்தார், நான் வாழ்நாள் முழுதும் பிரம்மச்சரிய விரதம் பூண்டிருக்கேன் சிசுபாலா, நான் வாழ்நாள் முழுதும் பிரம்மச்சரிய விரதம் பூண்டிருக்கேன், ஆனால் என்னிடம் ஒரு பெண் வருவாளே ஆனால் என்னால் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாது. ஏதோ ஒரு பெண் என்னை தனிமையில் சந்திப்பாளே ஆனால் நான் பிரம்மச்சரியத்தை உறுதியாக கடைபிடிப்பேன் என்று உறுதியாக கூறிட முடியாது. ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோ அனைத்து பெண்களோடு நடனமானாலும் அவரே மிகச்சிறந்த பிரம்மச்சாரியும் ஆச்சாரியும் ஆவார், கீதா ஆச்சாரியம். அதனால் பகவான் மேல ஒருபோதும் கலங்கம் சொல்ல அனுமதிக்க மாட்டார். எல்லாரும் சிசுபாலன் பொறாமையினால கிருஷ்ணரை தூஷணம் செய்ய செய்ய அந்த சபையில் ஒரு பயங்கரமான கோபம். பாண்டவர்கள்லாம் தன் உடைவாளை உருவிட்டாங்க, தலையை சீவனும் எல்லா அர்ஜுனன் காஞ்சிபுரத்தை தூக்கிட்டாரு, பீமன் கதையை தூக்கிட்டாரு, நகுலன் சகதன் உடைவாளை எடுத்துக்கிட்டாங்க, அவன் தலையை சீவரணும். இவங்க எல்லாரும் வெகுண்டு அந்த சபையை வந்து நிதானம் விளந்து பரபரப்பும் ஆக்ரோஷமும் கோபமும் அடுத்து வந்து அங்கே பெரிய யுத்தம். ஏன்னா சிசுபாலன் பக்கம் பெரும் படைகள், பாண்டவர்கள் வெகுண்டு எழுந்தார்கள், ஆனால் மாபெரும் யுத்தம் அது நடக்கும். அப்போ அந்த யாகசாலையில் ரத்த ஆறு ஓடும், அந்த யாகசாலையில் ரத்த ஆறு ஓடும். அதனால் இம்மிடியட்டா உடனடியாக இப்போ இந்த வந்து ஏதாவது இதை வந்து சமாதானப்படுத்தணும், இந்த பிரச்சனைக்கு சுகமான ஒரு தீர்வு. கிருஷ்ணரன் சுதர்சனம் எடுத்தார், சுதர்சனம் எடுத்து நேராக சிசுபாலன் நோக்கி விட்டார். அப்படி போய் சிசுபாலுடைய தலையை சீவியது சுதர்சனம். சிசுபாலுடைய தலையை சீவி அவனுக்கு பகவான் மோட்ச பிராப்தி கொடுத்தார். எல்லோர் முன்னிலையில் இந்த சபையில் தேவர்கள் ரிஷிகள் முனிகணங்கள் எல்லோர் முன்னிலையிலும் சிசுபாலுடைய ஆத்மாவானது அவன் உடல் தலையை கொய்யப்பட்ட சீவப்பட்ட உடனே அவன் ஆத்மா கிருஷ்ணனுடைய உடலில் இரண்டரை கலந்தது. இது சாயுஜ முக்தி. மாபெரும் யோகிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் பல ஆயிரம் வருஷங்கள் கடுமையான யாகங்களும் தவங்களும் விரதங்களும் இருந்து அடையக்கூடிய ஒரு முக்தியை பகவான் தன் கையாலே வதம் செய்து சிசுபாலன் தன் கையால் வதம் செய்யப்பட்டு சிசுபாலனுக்கு முக்தி அளித்தார். அந்த சபையில் அனைவர் முன்னிலையிலும் சிசுபாலனுடைய ஆத்மா கிருஷ்ணனுடைய உடல்ல கலந்து எல்லார் முன்னிலையிலும் கிருஷ்ணா அந்த யாகம் வந்து தடைபெறக்கூடாது, விதுசுருடைய யாகம் தடைபெறாமல் நல்லபடியாக நடக்கணும், அந்த இடத்துல யுத்தம் ஏற்பட்டு ரணகலம் அந்த யாகசாலை ரத்த ஆறு ஓடிடக்கூடாது. அதனால் தன் காரணமற்ற கருணையினால் தன் கருணையினால் சிசுபாலனை கிருஷ்ணர் வதம் செய்து அவளுக்கு மோட்ச பிராப்தி வரும். அப்போ இதெல்லாம் நடக்கும்போது பீஷ்மர் அந்த சபையில் இருக்கார். இவ்வளவு நடக்கும்போது பீஷ்மர் இதெல்லாம் நினைவு கொள்கிறார். அந்த மாதிரி யுதிஷ்வருடைய யுதிஷ்வரராஜால் இயற்றப்பட்ட ராஜஸ்ரீ யாகத்தில் அரச குடும்பத்தினர் மற்றும் பண்டிதர்கள் ஆகிய மிகச்சிறந்த உலக பிரபர்கள் அனைவரும் அங்கு கூடியிருந்தனர். ஆ சிறந்த கூட்டத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவராலும் இணையற்ற பரம புருஷராக வழிபடப்பட்டார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே புருஷோத்தமனான முழு முதல் கடவுள் என்று எல்லோரும் அவரை வழிபட்டு ஆராதனை செய்தார். சிசுபாலனை தவிர சிசுபாலன் மதம் செய்யப்பட்டு அனைவரும் பகவானை ஆராதனை செய்தார். இந்த சம்பவம் நான் இருக்கும்போது நான் அந்த இடத்துக்கு இதெல்லாம் நான் பார்த்தேன். கிருஷ்ணனுடைய அந்த கருணை, அவருடைய காரணமற்ற கருணை, தன்னை ஏளனம் செய்த ஒரு பொறாமை காரணம் கூட கிருஷ்ணர் முக்தி அளித்தது என் முன்னாடி நிகழ்ந்தது. அந்த சம்பவத்தை நான் மேலும் மேலும் பகவானிடம் என் மனதை பதிவுகிறதா இந்த சம்பவத்தை நான் நினைவில் கொள்கிறேன். இப்படி பகவானுடைய பக்தர்கள் எப்பொழுதும் அவருடைய லீலைகளையும் அவருடைய குணாதிசய அவருடைய கருணையும் பகவானுடைய கருணையும் அவருடைய லீலைகளையும் அவருடைய மகிமைகளையும் நினைவில் கொண்டே இருப்பார். எப்பொழுதும் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் செய்து கொண்டே இருப்பார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே. இப்படி யுதிஷ்டர் மகாராஜ் தெய்வீகமான தூய்மையான ஒரு பக்தர், பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக மட்டும்தான் அந்த யாகம் செய்தார். பகவானுடைய விருப்பம், பகவான் விரும்பினாரு, அவர் வந்தாரு, அவர் வந்து முதல் மரியாதை ஏற்றுக்கிட்டாரு, அவரை எல்லாரும் நம்ம இந்த யாகம் மூலமாக இந்த ராஜஸ்ரீ யஜ்யம் மூலமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே புருஷோத்தமனால முழுமுதல் கடவுள், அவரே பரம புருஷர், மற்ற அனைவரும் அவருக்கு உட்பட்டவர், அவர் கீழ்ப்பட்டவர்களே அப்படின்னு பகவானுடைய தனித்தன்மையை நிலைநாட்டுவதற்காகவும் பகவானுடைய மகிமைகளை பறைசாட்டுவதற்காகவும் எல்லோர் முன்னிலையும் பகவானை வழிபாடு செய்வதற்காகவும் இந்த யாகத்தை ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய புலன் திருப்திக்காகவோ இல்லை தான் வந்து இந்த யாகம் செய்து புண்ணிய கர்மா செய்து மேலுலகத்துக்கு ஏற்றம் பெறணுங்கிற எண்ணத்தினால் அல்ல, அவர் மேலுலகத்துக்கு ஏற்றம் பெறணுங்கிற எண்ணத்தாலையும் பண்ணலை, தன் புலன்களை திருப்தி செய்வதுக்காகவும் பண்ணலை, மாறாக இந்த யஜ்யத்தை கிருஷ்ணனுடைய சேவனத்துக்காக கிருஷ்ணரை மகிழ்விப்பதற்காகவும் கிருஷ்ணரே பரம புருஷர் என்று ஸ்தாபனம் செய்வதற்காகவும் இந்த ஒரு அற்புதமான ஒரு யாகத்தை ஏற்பாடு செய்து யுதிஷ்டர் தன்னுடைய பக்தியினால் அதை மெய்ப்பித்து காமிச்சார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே முழுமுதல் கடவுள். இந்த லீலைகள் அனைத்தையும் பீஷ்மர் நினைவில் கொள்றார். அந்த அந்த அம்பு படுக்கையில் மரண சமயத்தில் இந்த உடலை விடக்கூடிய நேரத்தில் தன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அனைத்தும் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்ட அனைத்து லீலைகளும் நினைவில் கொண்டு பகவானுடைய
தாமரை பாதங்களை தியானிக்கிறது. இதுதான் நாம் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான, நம் அன்றாட வாழ்க்கையில் கிருஷ்ண உணர்வோடு செயலாற்றுமே. ஆனால் நாமும் உடலை விடக்கூடிய நேரத்தில் பகவானுடைய திருவடிகளை பற்றி கொள்ளக்கூடிய, நினைவில் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் நாம் செய்த பக்தி தோன்று. பக்தி தோன்றுனாலே தூய்மையானது ப்ரோபா சொல்கிறார். அப்போ நம்மை தூய்மைப்படுத்தி நாம் இந்த உடலை விடக்கூடிய நேரத்தில் பகவானை நினைக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் பக்தி தோன்றும். ஸ்ரீல ப்ரோபார் ஆச்சாரியருடைய கருணை. ஜெய் ஸ்ரீல ப்ரோபா.